ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பி ஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்கதரிசி வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது திமுக அரசு. அறிவார்ந்த தமிழக மக்களுக்கு திராவிட மாடல் என்றால் புரியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நமது ஆட்சி என்பது சமூக நீதி, சமநீதி, சுயமரியாதை, சமதர்மம், சகோதரத்துவம் ஆகிய உயரிய பண்பாட்டின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி. ரெண்டு ஆண்டுகள் முடிச்சிட்டு இப்போ மூணாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். மருத்துவ கல்வியில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் சுமார் 1.5 லட்சம் பேர் நீட் தேர்வை எழுதவுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைத்த இரும்பாலான 2 அடி உயர நங்கூரம் ஆதிச்சநல்லூருக்கும் கடல்சார் வணிகத்திற்கும் தொடர்பு இருந்ததா என்ற கோணத்தில் ஆய்வாளர்கள் ஆய்வு. தஞ்சை, திருவாரூர், மதுரை, சேலம், நீலகிரி மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. நாகை, மயிலாடுதுறை, திருப்பூர், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சிக்காக மக்களே சேர்ந்து போராடுகிறார்கள் என பிரதமர் மோடி பேச்சு. 2வது நாளாக இன்றும் பிரதமர் மோடி வாகன பேரணி. சுயநலனுக்காக நாட்டை அழிவு பாதையில் அழைத்துச் செல்கிறது பாரதிய ஜனதா கட்சி. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் சோனியா காந்தி கடும் விமர்சனம். என்ன கிசி சவால் கா ஜவாப் தேதே ஹே. முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்க வெளிநாடுகளுக்கு செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மே 23ஆம் தேதி ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு பயணம். முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு. பூனைக்குட்டி வெளியே வந்தது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். நெய்வேலியில் புதிய சுரங்க திட்டம் எதுவும் இல்லை என அறிவிக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கடவுள் வழிபாடு தமிழர்களின் கடமையாகவும் மரபாகவும் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயில் சிசிடிவிக்கு விபூதி அடித்துவிட்டு கொள்ளையர் கைவரிசை. முருகனின் கையில் இருந்த வேல் கோயில் குத்துவிளக்கு திருடு போனது. கோவில் திருவிழாவில் பக்தர்களுக்கு விசிறியால் விசிறிய காவலர். சித்திரை திருவிழாவில் மண்டூக முனிவரின் சாப விமோசன நிகழ்ச்சியில் நெகிழ்ச்சி. ஆரோவில் நிர்வாகத்தை கண்டித்து ஒரு தரப்பினர் ஒற்றுமை ஊர்வலம். நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படும் நபர்களுக்கு முன்னுரிமை என குற்றச்சாட்டு. சேலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் மஞ்சள் வர்த்தகம். 2.62 கோடி மஞ்சள் வர்த்தகமானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஏர் இந்தியா விமானத்தில் பெண் பயணியை நடுவானில் தேள் கொட்டியது. மன்னிப்பு கேட்டது விமான நிர்வாகம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக மக்கள் போராட்டம். நீதித்துறையில் நெதன்யாகு கொண்டுவர திட்டமிட்டுள்ள மாற்றங்களுக்கு எதிர்ப்பு. Thank you.
ஆயிரம் ஆண்டு பாரம்பரிய முறைப்படி பிரிட்டன் மன்னராக முடிசூடினார் மூன்றாம் சார்லஸ். வெஸ்ட்மின்ஸ்டர் தேவாலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற விழா. எல் கிளாசிகோ மோதலில் சென்னை அணி வெற்றி. புள்ளிகள் பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேற்றம். ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் பெங்களூருவை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி அணி. 187 ரன்கள் இலக்கை 16.4 ஓவர்களில் எடுத்து அபார வெற்றி. ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்கதரிசி வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.